இயேசுவில் பிரியமான மிரியம் தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களே, இன்றைய காலை சிந்தனை விடுதலை பயணம் 3:19 இறை வார்த்தை. ஆண்டவர் மோசேயை பார்த்து என்னுடைய கைவன்மையை நான் காட்டுவேன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், இதோ நீ இஸ்ராயேல் மக்களிடம் சென்று நான் சொன்னதை போய் சொல் என்று சொல்லுகிறார். நான் சொல்வதை அவர்கள் கேட்பார்கள் என்றும் என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனெனில் முன்பு ஒரு முறை மோசே அந்த மக்களை பார்த்து சொன்னதை மக்கள் கேட்கவில்லை, ஆனால் இப்பொழுது கேட்கிறார்கள். காரணம், இது கடவுளினுடைய திருவிழம். அடுத்ததாக என் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ பார்வோன் உங்களை போக விட மாட்டான், என்னுடைய கைவன்மையை கண்டாலன்றி அவன் உங்களை போக விட மாட்டான் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் என்று பார்க்கின்ற பொழுது லட்சக்கணக்கிலே மக்கள் இருக்கிறார்கள். இந்த மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறினால் அவனுக்கு பொருளாதார இழப்பு உண்டு, தொழிலாளர் இழப்பு உண்டு, பல்வேறு இழப்புகளை அவன் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆகவே அவன் உங்களை போக விட மாட்டான். எனவே என் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கையை நான் ஓங்குவேன், அரும் செயல்களை நான் ஆற்றுவேன். என்னுடைய கரங்களை ஓங்கி அரும் செயல்களை நான் ஆற்றுவதை பார்த்த பிறகுதான் அவன் உங்களை போக விடுவான் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். இதைதான் சீராக்கு 36:2 இறை வார்த்தை சொல்லுகிறது, அயல் நாடுகளுக்கு எதிராக உன் கையை உயர்த்தும், அவர்களும் வலிமையை காணட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தையை போல ஆண்டவருடைய கரம் எகிப்துக்கு எதிராக ஓங்கியது, எகிப்து நாட்டுக்கு எதிராக ஓங்கியது. அவர்கள் அவருடைய வல்லமையை கண்டார்கள் என்பதை பின்னாட்களிலே நாம் பார்க்க இருக்கிறோம். திருப்பாடல் 118:16 சொல்லுகிறது, ஆண்டவரது வலது கை உயர்ந்தோங்கி உள்ளது, ஆண்டவரது வலக்கை வல்லமையாய் செயலாற்றியுள்ளது என்று சொன்ன அந்த வார்த்தையை போல 10 பெரிய கொள்ளை நோய்களை எகிப்தியர்கள் கண்டார்கள். ஆண்டவருடைய வல்ல செயல்களை எகிப்தியர்கள் கண்டார்கள். ஆண்டவருடைய வல்ல செயல்களை கண்டு அவர்களை வெளியே அனுப்புவதை நாம் பார்க்கலாம். மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நீங்கள் வெறுமையாய் போக போவதே இல்லை, எகிப்திலிருந்து வெளியேறுகின்ற நேரத்திலே நீங்கள் வெறுமையாய் வர மாட்டீர்கள். எவ்வளவு ஆண்டுகள் நீங்கள் அடிமையாய் உழைத்தீர்கள், எவ்வளவு ஆண்டுகள் அடிமை வேலை பார்த்தீர்கள். நான் உங்களை வெறுங்கையாக அழைத்து வர மாட்டேன் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனுடைய அடிப்படையில நாம் பார்க்கின்ற பொழுது எகிப்தியர்களை அவர் விரும்பத்தக்கவர்களாக மாற்றினார். ஆகவே இஸ்ரவேல் மக்கள் அவர்களிடம் வெள்ளி நகைகள், தங்க நகைகள், மேலாடைகளை கேட்கிறார்கள். அவர்களும் அதை கொடுக்கிறார்கள். இவ்வாறு மக்கள் எகிப்தியரை சூறையாடினார்கள். வெறுமையாய் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை வெளியே அழைத்து வரவில்லை. இதைதான் நாம் பார்த்தோம். யாக்கோபு லாபானை பார்த்து சொல்லுவார், இதோ ஆண்டவர் என்னோடு இருந்திராவிடில் என்னை வெறுங்கையராய்தான் நீர் அனுப்பி இருப்பீர். ஆண்டவர் என்னோடு இருந்த காரணத்தினால் தான் நான் செல்வத்தோடு செல்கிறேன் என்று சொன்னார். இது யதார்த்தமான உண்மை. ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் வெறும் கையராய் செல்ல முடியாது. ஆண்டவர் நம்மை வெறும் கையராய் அனுப்பி விடவே மாட்டார். இதோ அந்த ஆண்டவரை நாம் பற்றி பிடிப்போம். ஆண்டவரே, இதோ நான் உம்மை பற்றி படித்திருக்கிறேன், உம்முடைய கைவன்மையை எனக்காக நீர் காட்டும், எனக்கு எதிராக இருப்பவர்களுக்காக உம்முடைய வலக்கையை ஓங்க செய்யும், உம்முடைய வலக்கையை ஓங்க செய்து என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, நான் செல்லக்கூடிய இடத்திலே நான் வெறுமையாய் வரக்கூடாது, நான் வெறும் கையனாய் வரக்கூடாது. ஆசீர் பெற்ற மகனாக மகளாக, செல்வம் நிறைந்த மகனாக மகளாக, ஆசீரை பெற்ற மகனாக மகளாக நான் வரக்கூடிய அந்த வல்லமையை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் கேட்போமா? இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இதோ உம்முடைய வலது கை வல்லமையாய் செயலாற்றியுள்ளது, நான் அவர்களுக்கு எதிராக என்னுடைய கரத்தை ஓங்குவேன், வியத்தகு அடையாளங்களை நான் செய்வேன், உங்களை வெறுங்கையராய் அனுப்ப மாட்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இதோ எங்களுக்கு எதிராக வரக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளிடமிருந்தும் எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும், உம்முடைய வலக்கையை ஓங்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை வழி நடத்தும், எந்த எதிரிகளும் எங்களுக்கு எதிராக வராதவாறு நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழில்
முயற்சிகளிலும் நாங்கள் படிக்கக்கூடிய இடங்களிலும் இதோ வெறுமையாக வராதவாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் நிறைவை காணும் மக்களாக எங்களை வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மிமன்றாடுகின்றோம். ஆமென்.